நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது தான். நமக்கு பிடிச்சதை செய்யணும், அதுதான் சுதந்திரம். தனி மனித சுதந்திரம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறது தான் தனி மனித சுதந்திரம். நான் பெரிய பிள்ளை நாட்டுக்கு இந்த ஏழை மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு உதவியாச்சும் பண்ணுவேன். சுதந்திரம் தான் நம்மளுக்கு சந்தோஷம். இது செய்யாத அது செய்யாதன்னு சொல்லாமல் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் விளாட விட மாட்டாங்க, விளாட விட்டா அதுவே சுதந்திரம். நான் டாக்டராக தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா ஏழைங்களுக்கும் நல்லது பண்ணும், அதுதான் என்னோட விருப்பம். நாட்டுக்கு வந்து நான் மிலிட்ரி ஆகி நாட்டுக்கு பாதுகாப்பேன். விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும்ட்டு நான் இன்னும் நிறைய உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சது இதெல்லாம் செய்கிறது தான் சுதந்திரம். நான் டாக்டர் ஆகி இந்த கொரோனாவே தடுத்து நிறுத்த போவேன். கொதி எடுத்து போகிறோம், பணக்கம் சொல்லுவாங்க, முட்டாய் கொடுப்பாங்க. காந்திஜி, நேதாஜி, இது சுபாஷ் சந்திர போஸ், எல்லாரும் நம்மளுக்காண்டி பாடுபட்டு நம்மளுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சுதந்திரம்னா நம்ம நாட்டை காப்பாற்றின வீரர்கள் தான், நம்ம நாட்டை காப்பாற்றி வாங்கின வீரர்கள் தான் சுதந்திரம். ஃப்ளாக் ஏற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, நேஷ்னல் பாட்டு பாடுவாங்க. டாக்டர் ஆகி கஷ்டப்படுறவங்களை உதவி செய்வேன். சயின்டிஸ்டாக என்னோட இந்திய தேசத்தை வந்து நான் இது கொஞ்சம் பெருமைப்படுத்துவேன். காந்தி வந்து சுதந்திரக்காக போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சுதந்திரம்னா நம்மளோட விளையாடும் போது அது யாரும் பாதிக்காதவரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வளர்ந்த இந்தியாவுக்காக கலெக்டர் ஆகி வீட்டுக்கு நல்ல செய்வேன். நான் வந்து போலீஸ் விளாண்டுருக்கேன். போலீஸாக மக்களுக்கெல்லாம் நிறையா சேவை செய்வேன். கொடி ஏற்றுவாங்க, சாக்லேட் தருவாங்க, தேசிய கொடி ஸ்கூலில் ஏற்றுவாங்க, ஸ்வீட்லாம் தருவாங்க, நிறையா ஃபைட்டர் விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் செய்யும் செயல்கள் பிறரை பாதிக்காத வரை உங்கள் சுகாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சயின்டிஸ்ட் ஆகி நான் வந்து இப்போ கோவிட் வந்திருக்கிறதுனால நான் சீக்கிரம் நிறைய பேர் செத்துருக்கிறதுனால நான் வந்து அடுத்த சூழ்நிலை ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் சீக்கிரம் மெடிசனை கண்டுபிடிச்சி பீப்புளுக்கு வெளியிடுவேன். கொடி ஏற்றுவாங்க ஸ்கூலில், சாக்லேட் அந்த மாதிரி தருவாங்க. தெருவில் கொடி ஏற்றுவாங்க, நோட் புக்கெலாம் தருவாங்க. கொடி ஏற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, போலீஸ் ஆகும். நான் வந்து ஆர்மியில் போய், ஆர்மிக்கு என்னோடய ஆம்பிஷனே அதான், ஆர்மியில் போய் வந்து நான் என்னோடய நாட்டை வந்து காப்பாற்றுவேன். சுதந்திரங்கிறது நம்ம ஆங்கிலேயர்கிட்டேருந்து விடுதலை பெற்ற நாள் சுதந்திரம்னு நம்ம கொண்டாடிக்கிறோம். படித்து நல்லா கலெக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன். பெரியாளாகி எல்லா மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், மலையாள மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய ரொம்ப சுதந்திரமாகவே இருக்கிறேன். இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து நைட்டு கூட ரோட்டில் தனியாக நடந்து போகிற அளவுக்கு நம்ம இந்தியா வந்து நம்ம அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் வேணும் கேர்ள்ஸ்க்கு. இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நல்லா டெவலப்டாக இன்னும் இந்தியா இருக்கலாம். சுதந்திரம்னா நல்லா விளையாடணும், நல்லா படிக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். சுதந்திரம்னா போராட்ட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வாங்கி தந்தது, இந்தியா நல்லா இருக்கணும்ட்டு. சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டில் இருக்க எல்லா குடிமகனுக்குமே ஒரு பெரிய விஷயம். நம்ம நாடு சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகள் இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து போராடி வெற்றியும் பெற்றிருக்காங்க. நான் ஒரு பெரிய மருத்துவராகி இந்த இப்போலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் பெருசாக இல்லாமல் நிறைய மக்கள் எல்லாம் இறக்குறாங்க, ஏழை மக்கள் எல்லாம் இறக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு பெரிய மருத்துவராகி பணப்பற்றாக்குறை இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச மருத்துவ உதவியை செய்வேன். டாக்டர் ஆகணும், மக்களுக்கெல்லாம் சேவை செய்வேன், இந்தியாவுக்கு துணையாக இருக்கும். சுதந்திரம்னா நம்மளுக்கு யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் எனக்கு நான் உண்மையான கிளாஸில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் மார்க் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸால் இருக்கலை, முடியலை. நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு பழைய ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா அவங்கள படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாகணும். அது என் சைட் ஜாபாக இருக்கணும். நான் உண்மையாக எதா புது புது கண்டுபிடிக்கல் பிடிக்கணும்.
வெளியே போகிறோன்னா அந்த வெளியே வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தான் எப்படி இதெல்லாம் பார்த்துக்கணும், யாரும் எதுவும் தெரியாத மாதிரி கண்டுக்காமல் போகக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். நிறைய லீடர்ஸ் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் இது ஃப்ரீடம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ எதில் நல்லா டெவலப் ஆகணும்னா ஃபஸ்ட்டு கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்ப ப்ரைவசி வேணும். ஒரு பெண் நிறையா நகையை போட்டுட்டு எப்போ நடுராத்திரியில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்களோ அதுதான் சுதந்திரம். ஆர்ச்சரியில் இந்தியாவுக்காக மெடல் அடித்து நிறையா பெருமை சேர்க்கும். மகாத்மா காந்தி எல்லோரும் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி தந்தாங்க, அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் வந்து எதில் ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறேன்னா நைட்டு கேர்ள்ஸ்லாம் ஆஃபீஸ் முடிச்சு போகலாம் ஃப்ரீடம் வேணும். ஸோ அது அதுக்கப்புறம் நான் பெரிய பிள்ளையானா டெவலப் பண்ணுறது வந்து லஞ்ச ஒழிப்பு கம்மி பண்ணுறது அவ்வளோ. சுதந்திரம் அப்படின்னா என்ன பொறுத்தவரை இன்னொருத்தவங்க போடுற கோட்டை அழிக்கிறது தான் சுதந்திரம். நமக்கு வந்துட்டு யோசிக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கு இந்த காலத்தில் இல்லை. நம்ம வந்து கனவுக்கான சுதந்திரம் இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்ற நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நான் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்க ஆசைப்பட்றேன். ஒரு ஏழைகள் அதாவது தர்மம் எடுக்கிறவங்க வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். காந்தி தான் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு, அதனால் நம்மளால் இப்போ ஃப்ரீடமாக இருக்க முடியுது. பெண்கள் வந்து வெளியே வர முடியாது, ஆனாலும் நம்ம முன்னோர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து வெளியே வரலான்னு. அதே மாதிரி நான் பெரிய பிள்ளையானோடனே டாக்டர் ஆகி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக மருத்துவம்லாம் பார்த்து கொடுப்பேன். படித்தவங்க எல்லோரும் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி இல்லாமல் நான் நம்ம இந்தியாவிலே படித்து இந்தியாவுக்காக வேலை செஞ்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட வந்து நம்ம காந்தி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சுதந்திரம் வாங்கி தந்தாங்க, ஆனால் இன்னும் அது செயல்படுத்தலை, சொல்லில் தான் இருக்குது செயல்படுத்தலை. அதை முதல்ல செயல்படுத்தணும். முதல்ல வந்து சாப்பாடு, ஏன்னா மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டா தான் இது பண்ண முடியும். ஆனால் நம்ம சோறு போடுற விவசாயிக்கே தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. அவங்களுக்கு செயற்கையில் இருக்க இயற்கையாக இல்லை, ரொம்ப இயற்கை வளங்கள்லாம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆண்டாங்க, இப்போ நம்மளே நம்ம ஆட்டை ஆடுதோம், அது நம்ம நல்லா முன்னேற்றம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. என்னோடய சந்தோஷம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இல்லைன்னா அதை வந்து தடுக்க நினைக்கிறது, அதை வந்து நான் வந்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுதந்திரமாக போகலாம், யாரும் தடுக்க முடியாது, நம்ம உரிமையை நம்மளே உருவாக்கிடலாம். இப்போ ஒரு சட்டம் புதுசாக வருதுன்னா கூட அது நம்மளுக்கு தேவையில்லைன்னா கோர்ட்டில் போய் நம்ம இது பண்ணலாம். பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு வேறுபாடும் இல்லாமல் நம்ம சுதந்திரமாக இருக்கிறது தான் சுதந்திரம். என்னோடய ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகி இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்கணுன்றது. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போது வந்து நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க, அந்த விடுதலையால் தான் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கோம். கிரிமினல் லாயராகி இந்தியாவில் உள்ள கொலை குற்றங்களெல்லாம் தடுத்து ஒரு நாடு முன்னேறக்கான வழியை பார்ப்போம். நம்மளோட நல்ல கருத்துக்களை யாராச்சும் ஏற்றுக்கொள்வது தான் சுதந்திரம். இந்தியாவுக்காண்டி நான் எல்லா குற்றங்களையும் தடுப்பேன், நல்லது செய்வேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுவேன். எதுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும்னா பெண்கள் ராத்திரியில் தனியாக வெளியே போகிறதுக்கு சுதந்திரம் வேணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு நினைக்கிறேன். வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் இந்திய நாடு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்றது. 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறார். நமது இந்தியாவில் நம்ம எல்லாரும் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்காக போராடின சுதந்திர வீரர்கள் தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து இப்போ 10வது படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணுன்றது தான் கனவு. நான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேவை செய்வேன். இது வந்து நான் உளமார உறுதி கூறுகிறேன். இந்திய நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. நமது பல்வேறு தலைவர்களான மகாத்மா காந்திஜி அவர்களும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அவர்களை போல் பல்வேறு தலைவர்களும் இரு நமது சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரத்தை பெற்று கொடுத்தனர். மட்டுமல்லாமல் நமக்கு நிறைய சுதந்திரங்களை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் ஆகிய சுதந்திரங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என் கனவு எல்லாம் டாக்டர் ஆகணும் தான். இந்தியாவில்
ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நான் இலவசமா மட்டும் பார்ப்பேன். இதுவே என் கனவு. நான் தான் மகா கவி பாரதியார். இந்திய இந்திய போராடிய பாரதியார் போல நானும் பெரியவனானால் இந்திய மக்களுக்கு பாடுபடுவேன். நான் மருத்துவராகி அனைவருக்கும் இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன். சுதந்திரனா வீட்டில் ஜாலியாக விளையாடுறது, பூங்காக்கு அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிறது, அப்புறமேட்டு நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் இது செஞ்சு தர்றது, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தர்றது. போல தைரியமாக வளர்ந்து பெரிய போலீஸ் அதிகாரியாக ஆகி நம்ம இந்திய நாட்டுக்கு சேவை செய்வேன். வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாக இருந்துச்சு. அதுக்கு வந்து மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், டாக்டர் அம்பேத்கர் இவங்கெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. அந்த சுதந்திரம் வாங்கின வருஷம் 15/8/1947. அந்த வருஷமானது நம்மள் சுதந்திரமாக நம்ம கொண்டாடுறோம், படிக்கிறோம். படித்து எதிர்காலத்தில் நான் ஒரு பெரிய வக்கீலாகி இந்திய நாட்டையும் பாதுகாக்கணும், நம்மளையும் பாதுகாக்கணும். நீதிபதியாகி இந்த சமுதாயத்துக்கு நல்லதை செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சுதந்திரம்னா அதை நம்மளை யாரும் தொல்லை பண்ணாமல் நிம்மதியாக விட்டுட்டு நான் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தா அதுக்கு பேர் தான் சுதந்திரம். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்ப எங்களுக்கு பேஜ் மாதிரி நெஞ்சில் குத்துவோம், அப்புறம் வந்து கொடி ஏற்றுவாங்க, அப்புறம் முட்டாய் கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. 15/15 கொடி ஏற்றுவாங்க, ஸ்கூலில் சாக்லேட் எல்லாம் தருவாங்க. அன்னைக்கு என் பிறந்த நாள். படித்து கரெக்டாகி நாட்டுக்காக பார்த்தீங்க.